கவிதை வேந்தன். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும், அறி கொண்ட ஆன்றோர்கள் அனைவருக்கும் முருகு தமிழ் வணக்கம். பண்ணுதல் என்பது செய்தல் என்றும், புண்ணியம் என்பது தர்மம் நல்வினை நல்வினை பயன் என்றும் பொருட்படும். ஒருவர் செய்த புண்ணியம் அவர் அடைந்த விளைச்சலிலிருந்து தெரியும் என்று இதற்கு பொதுவாக பொருள் கூறுவர். தர்மத்தின் சாரம் முழுவதையும் கூறுகிறேன், கேள். பிறருக்கு நல்லது செய்தால் புண்ணியம், பிறருக்கு தீமை செய்தால் பாவம். கருமத்தை கடமையாகச் செய், பலனை எதிர்பாராதே என்பது பகவத்கீதையின் உபதேச சாரம். நாம் செய்யும் கருமங்கள் எதுவாயிருந்தாலும் அதனுடைய பலன் இறைவன் ஆணைப்படியே கிடைக்கும் என்பது ரமண மகரிஷியின் வாக்கு. புண்ணியம் என்பது நல்வினையால் வரும் பலன், பாவம் என்பது தீவினையால் வரும் பலன் என்பதன் அடிப்படையில் ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஒரு மனிதன் வாழ்வில் அடைகின்ற பலன்கள் அவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைகளை பொறுத்தே அமையும் என்னும் நம்பிக்கையின் பாற்பட்டவர்களாக இருப்பார்கள். தங்களது மனம் சோர்வு அடையும் வேளையில் இவ் அறிவுரையை மனச்சோர்வு நீக்கும் மருந்தாகவும் தம்மை இட்டுச் செல்லும் வழியாகவும் நம்பிக்கையுடன் ஏற்று செயல்படுவார்கள். நடைமுறை வாழ்வில் பெரிய செயலாற்றல் எதுவும் இல்லாமலேயே சிலர் பெரிய வெற்றியை அடைந்து விடுகின்றனர். எல்லா திறமைகள் இருந்தும் முதலில் சொன்னவரை விட அறிவு திறம் அமைந்தும் சோர்வின்றி உழைத்தும் தொடர்ந்து உழைக்க ஆயத்தமாக இருந்தும் சிலருக்கு வெற்றி அமைவதில்லை. பிரபஞ்ச தத்துவத்தின் இந்த நிகழ்வுதான் பாவ புண்ணிய கணக்கின் உடன்பாட்டு சிந்தனைக்கு பல நிகழ்வுகளில் துணையாகிவிடுகின்றது. ஆனால் எல்லாம் விதிப்படி என்று மடியுடன் மனம் சோர்ந்து இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முயற்சி திருவினை ஆக்கும் என்று வள்ளுவமும் ஊக்கமது கைவிடேல் என்று ஆத்தி சூடியும் அறிவுறுத்தி உள்ளன. பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் என்னும் நீதி நுண்ணிய பொருளுடையது. அதில் பயிர் என்பது மனிதனின் முயற்சியையும் புண்ணியம் என்பது கிடைக்கின்ற பலனையும் பற்றி உரைப்பதாகவும் உள்ளது. இதற்கு ஏற்ப வாழ்வில் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளை நல்வினைப்பட்டதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்நீதி மறைபொருளாக உணர்த்துகிறது. வாழ்வில் நல்வினைகள் ஆற்றுங்கள், அவற்றின் பலன் அறத்தின் வடிவாய் உங்களிடமே திரும்பி வந்து சேரும் என்னும் உண்மையை உணருங்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் அடிநாதம் அறிந்து ஒருப்பவர் மீதும் வெறுப்பை தவிர்த்து அன்பு காட்டுங்கள். இறைவனை நமது கோரிக்கை மற்றும் வேண்டுதலை கேட்கும் வெற்றி சிலையாக மட்டும் பார்க்காமல் நமது உண்மைத்தன்மையை வெளிச்சமிட்டு வழிநடத்தும் பிரபஞ்ச வெளிச்சமாக உணர்ந்து அனுபவியுங்கள், அன்பு செலுத்துங்கள், ஆனந்தம் அடையுங்கள். பண்ணும் பயிரில் பல வகை புண்ணியம் என்னும் வகையில் இயற்கையும் அமைத்திடும். மண்ணின் குணத்தை மனிதனும் நினைத்திடில் கண்ணும் உரைக்கும் கருத்து. பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி, வணக்கம்.